பினராயி விஜயன் அவர்களும் 14 பிள்ளைகள் பிறந்த குடும்பத்திலே கடைசி பிள்ளையாக பிறந்தவர். கேரளாவிலே கண்ணனூர் மாவட்டத்திலே பினராயி என்கிற கிராமத்தை தனது அடையாளமாக கொண்டு பினராயி விஜயனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறவர். எல்லோரும் தங்களது முன்னோர் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய அப்பா, என்னுடைய குடும்பம் பனைமரம் ஏறி கல்லை இறக்கி அத்தகைய கூலி தொழிலை செய்து வியர்வை சிந்திதான் எங்களை வளர்த்தது என்று, எங்கள் குடும்பம் வியர்வைக்கு சொந்தமான குடும்பம் என பாட்டாளி வர்க்க பெருமையை பேசுகிற கேரள முதல்வர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்களை மாநாட்டு தீர்மானங்களை வாழ்த்தி தொடக்க உரையாற்ற உங்கள் கரவழிகளுக்கு மத்தியிலே அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய முதல்வர் அவர்கள் மலையாள மொழியிலே பேசுவார். அவரது உரையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில உறுப்பினர், மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் நூர் முகமது அவர்கள் தமிழில் மொழியாக்கம் செய்வார்கள். சகோதரி சகோதரமாரு, தமிழ்நாடு மக்களும் கேரள மக்களும் சகோதரங்களாணെങ്കിലും എനിക്ക് തമിഴ് അറിയാത്തതുകൊണ്ട് ഞാൻ മലയാളത്തിലാണ് സംസാരിക്കാൻ ഉദ്ദേശിക്കുന്നത്. സഹോദരി സഹോദരങ്ങളെ, തമിഴക മക്കളും കേരള മക്കളും സഹോദരങ്ങളായി ഇരുന്നാലും കൂടെ ഉങ്ങളുടേ തമിഴ് മൊഴിയിൽ എന്നാൽ പേസ ഇല്ലാത്ത കാരണത്തിനാൽ ഞാൻ മലയാള മൊഴിയിൽ താൻ ഉങ്ങൾ മത്തിയിലേ പേസയിരിക്കരെ. നമ്മുടെ രാജ്യത്തിന്റെ ഇന്നത്തെ സാഹചര്യത്തിൽ സ്റ്റേറ്റ് ഓട്ടോണമിയെ കുറിച്ച് ചർച്ച ചെയ്യാൻ വേണ്ടി ഇത്തരമൊരു വേദിയൊരുക്കിയത് വളരെ ഔചിത്യപൂർവമായ നടപടിയാണ്. അതിന് മുൻകൈയെടുത്ത ബഹുമാന്യനായ തിരുമാവളവനെയും മറ്റെല്ലാവരെയും ഈ ഘട്ടത്തിൽ ഹാർദ്ദമായി അഭിനന്ദിക്കട്ടെ. நமது நாட்டின் இன்றைய சூழலில் மாநில சுயாட்சி என்பது மிக மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒன்றாக அமைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இதற்கான ஒரு மேடை அமைத்து இத்தகைய சிறப்பு மிகுந்த ஒரு மாநாட்டை நடத்தியமைக்காக இதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கின்ற மதிப்புக்குரிய தோல் திருமாவளவன் அவர்களுக்கு நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஎம்கே நேதாவு பகுமானியனாய സ്റ്റാലിൻ അടക്കം ഒട്ടേറെ പേർ, ഒട്ടേറെ നേതാക്കൾ ഇവിടെ സംസാരിക്കാനിരിക്കുകയാണ്. അതുകൊണ്ട് തന്നെ ഒരു ദീർഘമേറിയ ഉദ്ഘാടന പ്രസംഗത്തിലേക്ക് കടക്കുന്നത് ഔചിത്യമാകില്ല എന്ന് ആദ്യമേ തന്നെ ഞാൻ കണക്കാക്കുന്നു. ദ്രാവിഡ മുന്നേറ്റ കഴകത്തിനുടേ തലവർ മതിപ്പുരിയ സ്റ്റാലിൻ അവർകളും പൽവേറെ അരസിയൽ കക്ഷിയുടേ തലവുകളും ഇങ്ങേ പേശിയിരിക്കുന്ന നേരത്തിൽ തുവക്ക ഉറ എന്ന അടിപ്പടയിൽ நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய உரை நிகழ்த்துவதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. கேந்திர சம்ஸ்தான பந்தங்களை குறிச்சுள்ள சர்ச்சைகள் தீர்க்காலமாய் நம்ம ராஜ்யத்து உயர்ந்து நிற்கிற ஒரு காரியமான என்னால் இன்னத்தே பிரச்சனம் அதீவ கௌரவமாய தோதில் இது உயர்ந்து வந்திருக்கோ என்னதுமான மத்திய மாநில உறவுகள் சம்பந்தமான பிரச்சினை நீண்ட காலமாக இந்த நாட்டிலே விவாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற ஒன்று. இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த பிரச்சனை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையாக நாட்டின் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. சுவாதந்திர பிரஸ்தான காலகட்டத்தில் தான் இத்தரத்திலுள்ள ஆசயங்கள் உயர்ந்து வந்திருந்தது. மகாத்மா காந்தி கிராமஸ்வராஜ் என்ற ஆசயத்தில் ஊனியது ஈ கட்டத்தில் நாம் ஓர்க்கேண்டதாக. இந்திய நாடு விடுதலை போராட்டம் நடைபெற்றிருந்த காலத்திலேயே இந்த பிரச்சினை முன்னுக்கு வந்ததுண்டு. தேசபிதா மகாத்மா காந்தி அவர்கள் அன்றைய தினம் விடுதலை போராட்ட காலத்திலேயே கிராம சுவராஜ்யம் என்ற கொள்கையினை முன்னெடுத்து அன்றைக்கு அதற்காக குரல் எழுப்பிக் கொண்டிருந்தார். நாம்
சுவாந்திரம் நேடியதோடு இத்தரம் சர்ச்சைகளுக்கு தீவிரத கூடி. ஆ ஒரு பஷாத்தலத்திலான நம்ம பரணகடன தயாராக்கப்பட்டது. நாம் சுதந்திரம் அடைந்தவுடன் இந்த விவாதம் மிக மிக தீவிரமடைந்தது. அந்த சூழ்நிலையில் தான் நம்முடைய நாட்டினுடைய அரசியல் சட்டமும் வடிவமைக்கப்பட்டது. சுவாதந்திர பிரஸ்தானத்தில் உயர்ந்து வந்த மத நிரபேட்சத, நானாத்வத்தில் ஏகத்வம் என்ன தேசியதையை குறிச்சுள்ள காட்சப்பாடு, பார்லமெண்டரி ஜனாதிபத்திய சம்விதானங்கள், இதெல்லாம் இதனை சுவாதீனிக்கிற ஘டகங்களாய் மாறி. விடுதலை போராட்ட காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட மதசார்பின்மை என்ற தத்துவம், தேசிய விடுதலை என்ற விஷயம், அதுபோல பாராளுமன்ற ஜனநாயகம் என்ற முறை, இவைகளெல்லாம் அன்றைக்கு நம்முடைய நாட்டின் முன்னால் மிக அதிகமான அளவிலே விவாதிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தன. நம்ம ராஜ்யத்து ஃபெடரல் சம்விதானமான நிலநிற்கிறது. എന്നാൽ ഈ ഫെഡറൽ സംവിധാനത്തിന് പരിമിതികൾ ഏറെയുണ്ട്. ആ പരിമിതികളെക്കുറിച്ചുള്ള ചർച്ചകൾ വിവിധ തരത്തിൽ രാജ്യത്താകെ ഉയർന്നു വന്നിട്ടുള്ളതാണ്. നമ്മുടെ ദേശം ഒരു കൂട്ടാക്ഷി തത്വ അടിപ്പടയിലേ അമയ്ക്കപ്പെട്ടത്. കൂട്ടാക്ഷി തത്വം എന്ന് അടയ്ക്കുമ്പോൾ അത് കൂട്ടാക്ഷി തത്വത്തിന്റെ അംശങ്ങൾ കുറിച്ച് നമ്മുടെ നാട്ടിലെ பல பக்கங்களிலும் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு விதமான விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. ஃபெடரல் சம்விதானங்களோடு கூடியுள்ள யூனிட்டரி சம்விதானமான நம்ம ராஜ்யத்து நிலநிற்கிறது. இதான பொதுவே விலையிருத்தப்பட்ட காரியம். தனாதிகாரங்கள் கேந்திரத்தில் கேந்திரீகரிச்சிருக்கிறது. ராஷ்ட்ரீயமையும் நோக்கியால் சம்ஸ்தான கவர்மெண்ட்களை பிரிச்சுவிடான அதிகாரம் வரை கேந்திரத்தில் நிஷிப்தமாயிருக்கும். கூட்டாட்சி தத்துவம் என்று பேசப்பட்டாலும் கூட இன்றைக்கு ஒற்றை அதிகார குவிப்புத்தான் இந்த நாட்டிலே மைய இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாநில அரசுகளை மைய அரசாங்கம் நினைத்தால் பிரித்து விடலாம், டிஸ்மிஸ் செய்யலாம் என்ற நிலையை நோக்கித்தான் இன்றைய அரசியல் சட்ட வடிவமைப்புகள் அமைந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சம்ஸ்தானத்து கவர்மெண்ட் அதிகாரத்தில் உண்டாகும்போ ஆ கவர்மெண்டின் நியமசபையில் பூரிபட்சம் உண்டோ என்னதான ஆ கவர்மெண்டின் நிலநிற்பின் அடிஸ்தானமாக எடுக்கேண்டது. என்னால் ஈ காரியத்தில் 1957 கேரளம் ஆத்தே கவர்மெண்ட் ரூபீகிருதமாயப்போ 1959 ஆ கவர்மெண்டை பிரிச்சு விடுபோ ஆ சர்க்காரின் நியமசபையில் வக்தமாக பூரிபட்சம் உண்டாயிருக்கும். அத்தரம் ஒரு சர்க்காரினே பிரிச்சுவிட்டது நம்ம ராஜ்யத்தின் கேந்திரத்தில் கேந்திரீகரிச்சு நிற்கிற அதிகாரத்தின் துருபயோகமாயிட்டான அன்னும் பின்னீடுள்ள எல்லா கட்டத்திலும் இப்போழும் விலையிருத்திட்டுள்ளது. ஒரு மாநில அரசு என்று சொன்னால் அந்த மாநிலத்திலே பெரும்பான்மை பெற்றிருக்கின்ற அரசுதான் மாநில அரசாக அமைந்திருக்கின்றன. ஆனால் பல நேரத்திலும் அதிலேயே பிரச்சனைகள் எழுகின்றன. 1957 கேரள மாநிலத்தில் முதன் முதலாக கேரள மாநிலத்திலே ஆட்சிக்கு வந்த மாநில அரசு 1959 ஆட்சியில் இருந்து மத்திய அரசாங்கத்தால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அதற்கு அன்றைக்கு பெரும்பான்மை இருந்தது. ஒரு ஆட்சிக்கு பெரும்பான்மை இருக்குமானால் அந்த அரசு ஆட்சி செய்வதற்கான உரிமை பெற்றது என்பதை மீறி மத்திய அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அன்றைக்கு கேரள மாநில அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்தது. அன்றிலிருந்தே இப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார துஷ்பிரயோகங்கள் குறித்து தொடர்ச்சியான எதிர்ப்புகளும் விவாதங்களும் இந்த நாட்டிலே எழுந்து வந்திருக்கின்றன. இதனுசேஷம் விவித கட்டங்களில் விவித சம்ஸ்தான கவர்மெண்ட்களே பிரிச்சுவிடுந்த நிலை உண்டாயிட்டு இதுமாய் பந்தப்பட்டு நம்ம ராஜ்யத்து விசதமாய கௌரவமாய சர்ச்சைகளும் உயர்ந்து வந்திருந்தது. கோடதிகளுடைய இடபடலும் சுப்ரீம் கோடதியுடைய வரை இடபடலும் உண்டாயது நாம் ஓர்க்கேண்டதான். பின்னர் கேரளத்தை தொடர்ந்து பல மாநிலங்களிலும் மாநில அரசுகள் இதே போல பிரித்துவிடப்பட்டிருக்கின்றன. இதை ஒட்டி இந்த நாட்டில் பலவிதமான விவாதங்கள் பல கட்டத்தில் நடந்திருக்கிறது. நீதிமன்றங்கள், ஏன் உச்ச நீதிமன்றம் உள்ளிட்டு இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு எதிராக பல நேரத்திலும் தலையிட்டிருக்கின்றன. அதை ஒட்டித்தான்
இந்த நாட்டிலே இப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் என்பது நடப்பதை குறித்து நாடுகளின் அளவில் பலவிதமான விவாதங்கள் பல கட்டத்திலும் முன்னே வந்து கொண்டிருக்கின்றன. இத்தரம் பரிமிதிகள் உண்டெங்கிலும் நம்ம பரணகடனா ஃபெடரல் பிரவணத முன்னோட்டு வைக்கணு என்ன காரியம் நாம் மறக்கானே பாடில்ல. இந்தியன் ஃபெடரல் கண்ணையே சக்திப்படுத்துக என்னதான நாம் தொடர்ச்சியாய் செய்யேண்டதாயிட்டுள்ளது. நம்முடைய அரசியல் சட்டத்தை பொறுத்தமட்டிலும் நம்முடைய அரசியல் சட்டம் கூட்டாட்சி முறையைத்தான் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்கிறது. அரசியல் சட்ட அமைப்பில் கூட்டாட்சி தான் முதன்மையானது என்பதை நாம் எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது. ஆகவே கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலான முயற்சிகளும் அதற்கான போராட்டங்களும் நாம் தொடர்ந்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்க வேண்டும். சுதந்திர சமர கட்டத்திலும் ஈ நிலபாடு தன்னையான தேசிய பிரஸ்தானம் முன்னோட்டு வச்சிருந்தது. இத்தரம் இடபடல்கள் ராஜ்யத்து தொடர்ச்சியாய் நடந்து வந்த பச்சாத்தலம் நாம் ஓர்த்து கொண்டாடு இன்னத்தை யாத்தார்த்தியத்தை அபிகரிக்கின்றது. இன்னத்தை யாத்தார்த்தியம் என்னது ஃபெடரல் சம்விதானத்தை தகர்க்க என்ன ராஷ்ட்ரீய அஜண்டையுள்ள ஒரு விபாகம் அத்தரம் ஒரு ராஷ்ட்ரீய அஜண்ட RSS-னும் சங்குபரிவாரனும் உண்டு. RSS நயக்கிற BJP அதிகாரத்தில் வந்தது தண்ணியான இன்னத்தை ஆ ராஷ்ட்ரீய சாஹியம். விடுதலை பெற்றதிலிருந்து இந்த நிலையை கூட்டாட்சி தத்துவ நிலையை தொடர்ச்சியாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் தேசிய இயக்கம் நாடு முழுக்க கடைபிடித்திருக்கின்ற ஒன்று. அப்படி தொடர்ந்து வந்திருக்கின்ற சூழ்நிலைதான் இன்றைக்கு கூட்டாட்சி தத்துவத்தை தகர்ப்பது என்ற நிலையை நோக்கி இந்த நாட்டிலே ஒரு தேசிய அஜெண்டா முன்னெடுக்கப்படுகிறது. இந்த தேசிய அஜெண்டாவை முன்னெடுப்பது RSS-ம் சங்பரிவாரத்தை சார்ந்த அமைப்புகளும். RSS சங்பரிவாரத்தால் வழிநடத்தப்படக்கூடிய BJP இன்றைக்கு அதிகாரத்திலே வந்திருக்கின்ற சூழ்நிலையிலேதான் இன்றைக்கு கூட்டாட்சி தத்துவம் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் மூலமாக கண்டறிய முடியும். சம்ஸ்தானங்களை குறித்து RSS வச்சு புலர்த்த ஒரு தயமுண்டு. ஆ சம்ஸ்தானங்கள் துர்பலப்பட்டு துர்பலப்பட்டு போகணும் என்னதானது. அதுகொண்டு தான் ஃபெடரல் கவர்னுக்கு நேரே சக்தமாய ஆக்ரமணமான அவர் தொடர்ச்சியாய் சங்கடிப்பிச்சு கொண்டிருக்கிறது. அதி பாகமாய் ஹிந்தி ஹிந்து ஹிந்துஸ்தான் என்ன RSS முதிராவாக்கியம் பிராவர்த்திகமாக்கான நடபடிகளான BJP சர்க்கார் நடத்தினது என்று காணேண்டதாயிட்டு. மாநிலங்களை பொறுத்தமட்டிலும் RSS ஒரு விதமான கொள்கையை கொண்டிருக்கிறது. மாநிலங்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். மாநிலங்களை பலவீனப்படுத்துவது என்பதற்காகத்தான் கூட்டாட்சி தத்துவத்தை இன்றைக்கு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டாட்சி தத்துவத்தை இல்லாமலாக்கி இந்த நாட்டிலே ஒற்றைத்தன்மையை உருவாக்க வேண்டும். அதாவது ஹிந்தி ஹிந்து ஹிந்துஸ்தான் என்ற ஒற்றை நிலை நோக்கி இந்த நாட்டை தள்ள வேண்டும் என்று RSS விரும்புகிறது. அதைத்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய BJP இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இத்தகைய முயற்சிகளை முறியடிக்க வென்ற நிலையிலேதான் நாட்டு மக்களாகி நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஃபெடரல் கவர்னருக்கு நேரேயுள்ள ஆக்ரமணம் வளரே நேரத்தை தன்னே நம்முடைய ராஜ்யத்து தொடங்கி வச்சதான். அதனே தொடக்கம் குறிச்சது காங்கிரஸ் ஆயிருந்து. அங்கே நம்முடைய ராஜ்யத்து ஃபெடரல் கவர்னருக்கெதிரேயுள்ள ஆக்ரமணம் சக்திப்படுத்தி ஜனாதிபத்திய விருத்தத கூடுதல் சக்திப்படுத்தின நிலையும் உண்டாயிருந்தது. இது புதிய மானங்கள் கொடுத்து கொண்டு அக்ரமபரமாக முன்னேறுகையான இப்போ அதிகாரத்திலுள்ள BJP சர்க்கார். கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்க துவங்கியது துவக்கத்திலேயே ஆரம்பித்து விட்டது. முதன் முதலாக கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதலை துவக்கியது காங்கிரஸ் கட்சி. தற்போது அந்த நிலையிலிருந்து மாறி அதைவிடவும் முன்னெடுத்துக் கொண்டு இன்றைக்கு புதிய எல்லையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் RSS BJP சார்ந்தவர்கள். ஆகவே இன்றைய BJP ஆட்சி வந்திருக்கின்ற சூழ்நிலையில்
கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து நம் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. இத்தரத்திலுள்ள ஆக்கிரமணத்தின் எதிரே சக்தமாய பிரதிரோதமான நம்முடைய ராஜ்யத்து உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆ உயர்ந்து வரும் பிரதிரோதத்தின் பாகமாயான ஈ செமினாரினேயும் காணேண்டது. இதற்கு எதிராக நாடு முழுக்க எதிர்ப்புகள் உயர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி எழுந்து வருகின்ற அந்த எதிர்ப்பினுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இங்கே நடக்கின்ற மாநில சுயாட்சிக்கான இந்த மாநாடு என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய ராஜ்யத்திலே பரணகடனையை கூடுதல் சக்திப்படுத்துகையும் ராஜ்யத்தை கூடுதல் ஜனாதிபத்தியவல்கரிக்கையும் ஃபெடரல் கடனையை கூடுதல் சக்தமாக்குகையான வேண்டது. அதன உதகுந்த விதத்தில் கேந்திர சம்ஸ்தான பந்தங்களில் பொளிச்செழுத்து வருத்தான பிரவர்த்தனங்கள் உண்டாகேண்டதாயிட்டுண்டு. அதிலூட மாத்தமே ராஜ்யத்தின் ஐக்கியவும் அகண்டதையும் நிலநிறுத்தானாகும். நம்முடைய நாட்டை பொறுத்தமட்டிலும் நம்முடைய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை நாம் வலுப்படுத்த வேண்டியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அரசியல் சட்டம் வகுத்து தந்திருக்கக்கூடிய நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவம், மத்திய மாநில அரசுகளுக்கிடையான உறவுகள், இவைகள் குறித்தெல்லாம் ஒரு புதிய மறு சீரமைப்பு செய்ய வேண்டிய நிலையிலே நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாகத்தான் இந்த நாட்டிலே நாம் ஜனநாயகத்தை வலுப்படுத்த முடியும். அதன் மூலமாகத்தான் இந்த நாட்டினுடைய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நோக்கி நாட்டு மக்களாகிய நாம் முன்னேற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஈ யதார்த்த போதத்தோட நமக்கு முன்னேறான் கிடையாது. அங்கே நோக்கியால் ஈ செமினார் ராஜ்யத்தின் ஐக்கியவும் அஜண்டையும் காத்து சூட்சிக்குவான இடபடல் கூடியான நமக்கு விலையிருத்தானாகும். இந்த யதார்த்தத்தை உணர்ந்தோம் என்றால் இந்த மாநாடு என்பது இந்த நாட்டினுடைய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கின்ற ஒரு மாநாடாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் நாம் இந்த பிரச்சனையிலே தலையீடையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்முடைய ராஜ்யத்தின் ஃபெடரல் சம்விதானம் ரூபப்பட்டு வந்ததுமாய் பந்தப்பட்ட காரியங்கள் பரிசோதிச்சால் மூணு ஘ட்டங்கள் அதினுண்டென காண கழியும். ஆதிய கட்டத்தில் பாஷா சம்ஸ்தானங்கள் ரூபீகரிக்கிறதுனு வேண்டியுள்ள இடபடலாயிருந்து உயர்ந்து வந்தது. இவட விசாலாந்திர ஐக்கிய கேரளம் சம்யுக்த மகாராஷ்டிர தொடங்கிய நிரவதி பிரக்ஷோபங்கள் உயர்ந்து வந்தது நாம் ஓர்க்கேண்டதான். தமிழ்நாட்டிலும் பாஷா பிரச்சனங்கள் உயர்த்தி பிடிச்சு கொண்டுள்ள நிரவதி பிரக்ஷோபங்கள் வளர்ந்து வருகையுண்டாய். பாஷா சம்ஸ்தான ரூபீகரணம் என் ஆசயம் பிராவர்த்திகமாக்குனதி ஆதகட்டத்தில் அன்று அதிகாரத்திலுண்டாயிருந்த கோங்கிரஸின் ஒரு அரச்சுநிற்புண்டாயிருந்து ஜனசங்கமாணில் இன்ன பி ஜே பியட பூர்வரூபம் ஜனசங்கம். ஜனசங்கத்தின் இத்தரம் சம்ஸ்தான ரூபீகரணத்தோடு யோஜிப்புண்டாயிரத்தில் அதி நிஷிதமாக எதிர்க்க சமீபனமாயிருந்து சுவீகரிச்சது. நம்முடைய தேசத்தில் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய வளர்ச்சியை பற்றி நாம் பரிசோதிப்போமையானால் அதை மூன்று கட்டங்கள் கொண்டதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முதன்னதாக மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்னெழுந்தது. ஆந்திராவிலே விசாலாந்திரா என்ற கோரிக்கை, கேரளத்திலே ஐக்கிய கேரளம் என்ற கோரிக்கை, ஒன்றுபட்ட மகாராஷ்டிரம் என்ற கோரிக்கை என்றெல்லாம் முன்றெழுந்தன. தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் இங்கு மொழி பிரச்சினைக்காக போராட்டங்கள் அன்றைக்கு வெடித்து கிளம்பின. அப்படிப்பட்ட சூழல் ஏற்படும் பொழுதெல்லாம் மொழிவாரிய மாநிலங்கள் அமைப்பதற்கு அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் தயக்கம் காட்டியது. ஆனால் ஜனசங்கம் என்று சொல்லக்கூடிய இன்றைய பிஜேபியினுடைய அன்றைய வடிவத்திலான கட்சி அதற்கு முற்றிலும் எதிர்ப்பான நிலையே அன்றைக்கு மேற்கொண்டிருந்தார்கள். பட்சே பாஷாடிஸ்தானத்திலுள்ள சம்ஸ்தானம் என் ஆவசியம் முன்னிறுத்தியுள்ள பிரக்ஷோபம் சக்தமாகுகையும் ஆந்திரையில் ஆ பிரக்ஷோபத்தின் பாகமாய் ஒரு ரத்தசாட்சி உண்டாகையும் செய்தபோழான இத்தரமொரு தீர்மானத்திலேக்கு அன்னத்தை கேந்திர சர்க்கார் நீங்கியது அல்ல அங்கே நீங்கினதி நிர்பந்திதமாயது என்று நாம் ஓர்க்கேண்டதான்.
மொழிவாரி மாநிலம் அமைக்க வேண்டும் என்ற போராட்டம் மேலும் மேலும் தீவிரமாக அடைந்தது. தீவிரமடைந்தது மாத்திரமல்ல, ஆந்திராவிலே அதற்கான ஒரு இரத்த சாட்சியும் அன்றைக்கு தியாகத்தையும் இரத்த ஒரு மிகப்பெரிய தியாகத்தையும் அன்றைக்கு ஆந்திரா சந்தித்தது. அதன் அடிப்படையிலே தான் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தின் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் சென்றது. இல்லை என்றால் மத்திய அரசாங்கம் இப்படிப்பட்ட மொழிவாரி மாநிலங்களை அமைப்பதற்கு கூட அன்றைக்கு முன்வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். സ്വാതന്ത്ര്യാനന്തര ഇന്ത്യയുടെ ആദ്യഘട്ടം പരിശോധിച്ചാൽ നമുക്ക് കാണാൻ കഴിയുക, രാജ്യത്താകെ കേന്ദ്രത്തിലും സംസ്ഥാനങ്ങളിലും എല്ലാം ഏകകക്ഷി ഭരണമായിരുന്നു എന്നതാണ്. കേന്ദ്രവും സംസ്ഥാനവും ഒരേ പാർട്ടി ഭരിക്കുന്ന സാഹചര്യം. അതുകൊണ്ട് തന്നെ ആ ഘട്ടത്തിൽ സംസ്ഥാന അധികാരങ്ങളുടെ പ്രശ്നങ്ങൾ സജീവമായി മുന്നോട്ട് വെക്കുന്ന നിലയുണ്ടായില്ല. விடுதலை போராட்டத்திற்கு பிந்தைய காலத்தை நீங்கள் பார்ப்பீங்கனால் முதன்மையாக மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரே கட்சியினுடைய ஆட்சியே சிறிது காலத்துக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அப்படி இருந்த காரணத்தினால் மாநிலத்திலும் மத்தியத்திலும் ஒரே கட்சி ஆட்சி நடந்த காரணத்தினாலே தான் அப்போது மாநில அதிகாரங்கள் குறித்த பெருவாரியான விவாதங்களோ அதற்கான பிரச்சனைகளோ அன்றைக்கு எழாமல் இருந்தன. என்னால் 1957 கேரளத்தில் ഗവൺമെന്റ് രൂപീകൃതമായതോടെ വ്യത്യസ്തമായൊരു നിലയുണ്ടായി. ആ ഗവൺമെന്റ് അവിടെ കമ്മ്യൂണിസ്റ്റ് പാർട്ടിയുടെ നേതൃത്വത്തിലുള്ളൊരു ഗവൺമെന്റായിരുന്നു. ആ ഗവൺമെന്റ് ഭൂപരിഷ്കരണം അടക്കമുള്ള നടപടികൾ സ്വീകരിക്കാൻ തയ്യാറായി, നിയമങ്ങൾ പാസാക്കുന്ന തലത്തിലേക്ക് നീങ്ങി. ഇത് രാജ്യത്താകെ നിലനിൽക്കുന്ന സാഹചര്യത്തിൽ നിന്ന് വ്യത്യസ്തമായി ഒന്നായിരുന്നു. പുതിയ വഴിയിലേക്ക് ഒരു സംസ്ഥാനം നീങ്ങുകയായിരുന്നു. അങ്ങനെയാണ് നേരത്തെ പരാമർശിച്ച ആ ഗവൺമെന്റിനെ പിരിച്ചുവിടുന്ന അവസ്ഥ കേന്ദ്ര ഗവൺമെന്റ് സ്വീകരിച്ചത്. ഫെഡറൽ സംവിധാനത്തിനെതിരെയുള്ള ആദ്യത്തെ കടുത്ത ആക്രമണമായിരുന്നു അത്. 1957 ഒരു വേർപെട്ട നില ഏർപ്പെട്ടത്. 1957 കേരള മാനിലത്തിലെ ഒരു പുതിയ അരസാംഗം ഉരുവാനത്. ഇന്ത്യ കമ്മ്യൂണിസ്റ്റ് കക്ഷിയുടെ തലവിയിൽ அன்றைக்கு ஒரு புதிய அரசாங்கம், மத்தியிலிருந்து மாறுபட்ட ஒரு அரசாங்கம் கேரளத்திலே உருவானது. அந்த அரசாங்கம் உருவான போது நில சீர்திருத்த சட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். நாட்டு மக்களுக்கு தேவைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு பலவிதமான புதிய சட்டங்கள் அன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டன. இதனுடைய விளைவாக ஒரு வேறுபட்ட நிலை, வித்தியாசமான நிலை ஏற்பட்டது. புதிய பாதையை நோக்கி கேரளா செல்ல துவங்கியது. இந்த சூழ்நிலையிலே தான் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கேரள அரசாங்கத்தினுடைய இந்த செயல்பாடுகளை எல்லாம் பொறுக்க மாட்டாமல் அந்த அரசாங்கத்தை கவிழ்க்கின்ற முடிவுக்கு வந்தார்கள். கேரள அரசாங்கத்தினுடைய கவிழ்ப்பு என்பதுதான் நம்முடைய கூட்டாட்சி தத்துவம் மீது தொடுக்கப்பட்ட முதல் தாக்குதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1960 அவசானத்தோட ஒரு புதிய சாஹச்சரியம் இந்தியில் உயர்ந்து வந்தது. பிராதேசிக பார்ட்டிகளோட നേതൃത്വത്തിലുള്ള സംസ്ഥാന ഗവൺമെന്റുകൾ അധികാരത്തിൽ വന്നതായിരുന്നു ആ സാഹചര്യം. ഇടതുപക്ഷ നേതൃത്വത്തിലുള്ള സംസ്ഥാന സർക്കാരുകളും അധികാരത്തിൽ വന്നു. ഈ ഘട്ടത്തിൽ കേന്ദ്ര സംസ്ഥാന ബന്ധങ്ങൾ കൂടുതൽ ഫെഡറൽ പ്രവണതയോടെ അഴിച്ചുപണിയേണ്ടതിൻ്റെ ആവശ്യകത ശക്തമായി രാജ്യവ്യാപകമായി തന്നെ ഉയർന്നു വരികയുണ്ടായി. 1960 காலத்திற்கு பிறகு நிலைமையிலே வேறும் சில மாற்றங்கள் ஏற்பட்டன. அன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏற்பட்ட சூழல் என்பது மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வர துவங்கின. இடதுசாரி கட்சிகளும் மாநில கட்சிகளும் மாநிலத்திலே ஆட்சிகளை கைப்பற்றினார்கள். அந்த சூழலிலே தான் மத்திய மாநில உறவுகளை மாற்றி எழுத வேண்டும், அதை திருத்தியமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்னுக்கு வந்தன. ஆ கட்டத்தில் கேரளத்தில் அதிகாரத்தில் உண்டாயிருந்த ഇടതുപക്ഷത്തിന്റെ നേതൃത്വത്തിലുള്ള ഗവൺമെന്റ് ദേശീയ വികസന സമിതിക്ക് ഇതുമായി ബന്ധപ്പെട്ട് പ്രത്യേക നിർദ്ദേശങ്ങൾ തന്നെ സമർപ്പിച്ചു. കേന്ദ്രവും സംസ്ഥാനങ്ങളും തമ്മിലുള്ള സാമ്പത്തിക ബന്ധങ്ങളുടെ അടിസ്ഥാനത്തിൽ പ്രശ്നങ്ങൾ മുന്നോട്ട് വെക്കുകയാണ് ചെയ്തത്. സമാനമായ അവസ്ഥ ഈ ഘട്ടത്തിൽ തമിഴ്നാട്ടിലും ഉണ്ടായി എന്നത് നാം ഓർക്കണം. കേരളാവിൽ அதிகாரத்துக்கு வந்த இடது முன்னணி அரசாங்கம் தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சிலில்
தன்னுடைய கருத்துக்களை முன்னெடுத்தார்கள். மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் சம்பந்தமாக பல மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும், மாநில அரசுகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய நிதி சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற குரலை தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சிலே கேரள அரசின் சார்பிலே இடதுசாரி கட்சிகள் முன்னெடுத்தார்கள். அதே காலத்தில் தான் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டன. தமிழகத்திலிருந்தும் இந்த நாட்டிலே மத்திய மாநில உறவுகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக முன்வந்து கொண்டே இருந்தன. 1969 ஆகஸ்ட் 19 கேந்திர சம்ஸ்தான பந்தங்களே குறித்து படித்து ஏதொக்கெ அதிகாரங்களான கேந்திரத்தில் சம்ஸ்தானத்திலேக்கு கைமாறேண்டது என்னது பரிசோதிக்கிறதினாய் டாக்டர் பி வி ராஜமன்னார் சேர்மானாயுள்ள ஒரு கமிட்டி இவிட ரூபீகரிக்கையுண்டாய். 1971 மே 27 ராஜமன்னார் கமிட்டியுட ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டு இதின் தொடர்ச்சியாய் சம்ஸ்தான சுயம்பரணத்தை குறச்சுள்ள தமிழ்நாடு கவர்மெண்டின் வீக்ஷணங்களும் ராஜமன்னார் கமிட்டி சிபார்சும் கேந்திர கவர்மெண்ட் அங்கீகரிக்கணும் அதி அடிஸ்தானத்தில் சரியாய ஃபெடரல் வவஸ்த உள்க்கொள்ளும் விதம் பரணகடன பேதகதிக்கணும் ஆவசியப்படன பிரமேயம் தே அங்கீகரிக்கையுண்டாய். 1969 ஆகஸ்ட் 19 மத்திய மாநில உறவுகள் சம்பந்தமாக ஈத்த ஒரு கமிஷன் உருவாக்கப்பட்டது. டாக்டர் பி வி ராஜமன்னார் தலைமையிலே அமைக்கப்பட்ட அந்த கமிட்டி மத்திய மாநில உறவுகளிலே என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று ஆய்வு செய்து 1971 மே 27 அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்தது. ராஜமன்னார் கமிஷனுடைய அறிக்கையில் மாநில உரிமைகளிலே என்னென்ன மாற்றப்பட வேண்டும் என்ற பல்வேறு அம்சங்கள் அதில் இருந்தன. அதை ஒட்டி தமிழ்நாடு அரசாங்கமும் அதே போல ராஜமன்னார்குடைய பரிந்துரைகளை அமலாக்க வேண்டும் என்று வற்புறுத்த துவங்கியது. மத்திய அரசாங்கம் மாநில அரசுகளுக்கு அதிக உரிமைகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ராஜமன்னார் கமிட்டியினுடைய அறிக்கைக்கு பிறகு இந்த நாடு முழுக்க மிகப்பெரிய வலுப்பெற்று வந்தது. இவட நாம் பிரத்யேகமாய் போர்க்கேண்ட ஒரு காரியம் உண்டு. கேந்திரத்தில் அதிகாரத்தில் வந்த கவர்மெண்ட்களோட கூட்டத்தில் 1989 ஆத்தியமாய் ஃபெடரல் சம்விதான சக்திப்படுத்தான நீக்கங்கள் உண்டாயது. அன்று தேசிய முன்னணி கவர்மெண்ட் ஆயிருந்து அதிகாரத்தில் உண்டாயிருந்தது. 1990 அந்தர் சம்ஸ்தான கவுன்சில் ரூபீகிருதமாய் இடதுபட்சத்தின் ஜனாதிபத்திய சக்திகளிடையும் சக்தமாய இடபடலான ஃபெடரலிசத்தினு வேண்டி ராஜ்யத்து உயர்ந்து வரும் சப்தம் என்னது நாம் திரிச்சறியேண்டது. மத்திய அரசாங்கத்தில் 1989 முதல் தடவையாக கூட்டாட்சி என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. அன்றைக்கு தான் தேசிய முன்னணி மத்திய அரசாங்கத்திலே ஆட்சி பீடத்திலே அமர்ந்தது. 1990 தேசிய மாநிலங்களுக்கிடையிலான உறவுகள் குறித்து அன்றைக்கு பல்வேறு தீர்மானங்கள் வந்தன. குறிப்பாக சொல்லப்போனால் இடது முன்னணியும் ஜனநாயக சக்திகளும் கொடுத்த நிர்பந்தத்தின் காரணமாக அன்றைக்கு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில் உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கப்பட்டது அந்த 1990 உருவான அந்த தேசிய முன்னணி அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே தேசிய மாநிலம் மற்றும் மத்திய அரசாங்கத்துக்கு இடையிலான உறவுகள் குறித்து புதிய பரிணாமத்தை நாம் சந்தித்தோம். இதோடொப்பம் நாம் கௌரவமாய் காணேண்ட ஒரு விஷயமான உதாரவல்கரண நயம். உதாரவல்கரண நயத்தில் நின்று மாற்றி நிறுத்திக்கொண்டு வர்த்தமான காலத்தே கேந்திர சம்ஸ்தான சர்க்காருகளுடைய பந்தம் சர்ச்சைக்கு எடுக்கானே ஆவில்ல. இதனே ஈ விஷயம் சம்பந்திச்ச சர்ச்சைகளுடைய மூணாம் கட்டம் என்று நமக்கு விசேஷிப்பிக்காம். மத்திய மாநில உறவுகளில் நிதி உட்பட உள்ள பிரச்சனைகளில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்ற சர்ச்சைகளும் அன்றைக்கு முன்னுக்கு வந்தன. இது மத்திய மாநில உறவுகள் சம்பந்தமான விஷயத்தில் மூன்றாவது கட்டத்தை நோக்கி நகர்ந்தது.
கேந்திரத்தின் சம்ஸ்தானங்களோடு விவேச்சனம் காணிக்கான அவசரங்கள் கூடி வந்து என்னதான இது ஈ காலகட்டத்தின் பிரத்யேகமான சவிசேஷத. இப்போ நியந்திரணங்கள் எடுத்து மாற்றுகையும் சுதந்திர விபணியை சக்திப்படுத்துகையுமான சாம்பத்திக அதிகாரவும் நீதி ஆயோக் போலுள்ள சம்விதானங்களும் உபயோகிச்சு சம்ஸ்தானங்களிட மேல் நவலிபரல் பரிஷ்காரங்கள் கேந்திரம் அடிச்சேல்பிக்கையான. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மாநில உரிமைகளிலே அதிகமான தலையீடுகளை செய்து கொண்டிருக்கிறது. சட்டங்கள் மாற்றியமைக்கப்படுகின்றன. மாநிலங்களுடைய நிதி அதிகாரங்களை பறிக்கின்ற வகையில் நிதி ஆயோக் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக மாநிலத்தினுடைய நிதி உரிமைகள் இன்றைக்கு மறுக்கப்படுகின்றன, அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. கேந்திர சர்க்கார் முன்னோட்டு வைக்கிற நயங்கள் நடப்பிலாக்கி இல்லங்கில் ஃபண்ட் வெட்டி குறக்கு, சம்ஸ்தானங்களுக்குள்ள ஃபண்ட் வெட்டி குறக்கு என்ன நயம் இப்போ பலதரத்திலும் ஆட்சேபத்தின் இரையாயிட்டுள்ளதான. சம்ஸ்தானங்களுக்கு தங்களோட நாடின் பிரத்யேக அனுசரிச்சுள்ள நயங்கள் ரூபீகரிக்க கழியாது போகையான. இவட சிக்கேண்ட ஒரு காரியம், சம்ஸ்தான சர்க்காருகளே ஜனங்கள் தெரஞ்செடுக்கிறது, அது நேதத்துவம் கொடுக்க பார்ட்டிகளோ முன்னணிகளோ முன்னோட்டு வைக்கிற பிரகடன பத்திரிகையுட அடிஸ்தானத்திலான ஜனங்களிட அங்கீகாரம் நேடிய ஆ பிரகடன பத்திரிகையிலே இனங்கள் நடப்பாக்கான சர்க்கார் சிரமிக்க, அது தடசம் நிற்க, அது அனுவதிக்காதிக்கானத்திலே ஜனங்கள் திரஸ்கரிச்ச தங்களோட நயங்கள் சம்ஸ்தான சர்க்காருகளை கொண்டு நடப்பாக்கான் சிரமிக்க. இங்கே வந்தால் ஜனங்களுக்கு நல்கிய வாக்தானங்கள் நடப்பாக்கன் கழியாது சம்ஸ்தான சர்க்காருகள் விஷமிக்கிற சாஹரியம் உண்டாகும். இது தீர்த்தும் ஜனாதிபத்திய விருத்தமாக நிலையான. மத்திய அரசாங்கம் சமீபகாலமாக எடுக்கிற நிலைப்பாடு என்ன? தங்களுடைய கொள்கையிலே மாறுபட்ட கொள்கை இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தங்களுடைய கொள்கையில்தான் செயல்பட வேண்டும் என்ற நிர்பந்தத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். மாநில அரசுகள் அந்தந்த மாநில மக்களுடைய அபிலாசைகளுக்கு ஏற்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய கொள்கைகளை வடிவமைத்துக் கொள்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் மாநிலத்திலே ஆட்சி என்ற அரசோ கட்சியோ தேர்தலுக்கு முன்னால் தேர்தல் வாக்குறுதிகள் வழங்குகிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகள் என்பது அந்த மாநில மக்களுடைய கோரிக்கைகள் விருப்பங்கள் அதற்கேற்ற வாக்குறுதிகளை தருகிறார்கள். அந்த வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்த பிறகு நடைமுறைப்படுத்துவதை இன்றைக்கு தடுக்கிறார்கள், அதற்கு அனுமதி தர மறுக்கிறார்கள். அப்படி அனுமதி தர மறுத்துவிட்டு மக்கள் விரும்பாத மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கொள்கைகளை மாநில அரசுகள் நடத்தித்தான் ஆக வேண்டும் என்று இன்றைக்கு நிர்பந்தம் தருகிறார்கள். இதனால் தாங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்படுகின்றன. இது மிக மிக மோசமான ஜனநாயக விரோத செயலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகோளவல்கரண உதாரவல்கரண நயங்கள் நடப்பாக்கியதோடு சம்ஸ்தானங்கள் தம்மில் மூலதனத்தின் வேண்டி மத்சரிக்கிற ஒரு சாஹரியம் உயர்ந்து வருகையான. கேந்திரத்தில் உள்ள சம்ஸ்தான வீதம் குறக்கும்போ சம்ஸ்தானத்தின் சாம்பத்திக பிரதிசந்தி ரூட்சமாக நிலையும் உயர்ந்து வருது. சம்ஸ்தானங்கள் தம்மிலுள்ள மத்சரவும் அதிலூடையுள்ள ஒரு பிரத்யேக தரத்திலுள்ள அசந்துலிதாவஸ்தையும் வர்த்திப்பிக்கிறதிலான ஈ நயங்கள் வழிவகுக்கிறது. இன்றைக்கு பின்பற்றி வரக்கூடிய நவீன தாராளமய கொள்கை மோசமான நிலையை நோக்கி இட்டு செல்கிறது. மாநிலங்களெல்லாம் மூலதனங்களை ஈர்ப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். நிதி மூலதனம் இன்றைக்கு மாநிலங்களை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது. மாநிலங்களுக்கிடையே ஆரோக்கியமற்ற போட்டிகள் இன்றைக்கு நிலவுகின்றன. இதனால் மாநிலங்களுக்கிடையிலே சமமற்ற நிலைகள் ஏற்பட்டு மிக மிக மோசமான நிலையை நோக்கி மாநிலங்கள் இன்றைக்கு இந்த நவீன தாராளமய காலத்தில் தள்ளிவிடப்படுகின்றன. இவட வர்த்தமான காலத்து சாஹரியங்கள் பரிசோதிச்சால் எங்கனையான ஆகோளவல்கரண நயங்கள் ஃபெடரல் சம்விதானத்தை தகர்க்கிறது என்று காணான் கழியும். அதிந்த பாகமான ஆசூத்ரண கமீஷன் இல்லாதாயது. அதிந்த பாகம் தண்ணியான சம்ஸ்தான சர்க்காரினை மறிகடந்து
பஞ்சாயத்து தலம் வரை கேந்திர சர்க்கார் இடபடான சிரமம். அதி மற்றொரு பாகமான தேசிய விகசன கவுன்சிலும் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலும் மட்டும் விழிச்சு கூட்டினதிலுள்ள அறச்சு நிற்பு. சுருக்கத்தில் சம்ஸ்தானங்கள் தங்களோட காரியங்கள் அவதரிப்பிக்கான அவசரம் இல்லாதாக்கி இருக்கணும். வஸ்து இன்றைக்கு இருக்கிற சூழல் என்பது நவீன தாராளமயத்தினுடைய ஒரு புதிய இடத்தை நோக்கி செல்கின்றது. இதனுடைய விளைவு என்னவென்றால் இந்த நாட்டினுடைய கூட்டாட்சி அமைப்பு என்பது தகர்க்கப்படுகிறது. இதனுடைய விளைவாக திட்ட கமிஷன் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு நேரடியாக மத்திய அரசாங்கம் உள்ளாட்சிகளில் தலையீடு செய்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சிலோ அதே போல மாநிலங்கள் கவுன்சிலோ இன்றைக்கு கூட்டப்படுவதில்லை. மாறாக மத்திய அரசாங்கத்தினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுடைய விருப்பப்படியான திட்டங்களையும் நடவடிக்கைகளை இன்றைக்கு அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் RSS முன்னோட்டு வைக்கிற நயத்தின் பாகமான நாம் காணணும். நேரத்தை தான் துறந்த கம்போளத்தின் வேண்டியாயிருந்து ஜனசங்கம் நிலக்கொண்டிருந்தது. அதே போல தான் நானாத்வத்தில் ஏகத்துவம் என்ன தத்துவத்தின் அடிஸ்தானசிலையான ஃபெடரலிசம். அதி RSS பூர்ணமையும் எதிரான ஜனாதிபத்தியபரமான சம்விதானங்களே மானிக்காத்த நிலையான RSSனுள்ளது. அதுகொண்டு தான் ஜனாதிபத்திய சம்விதானங்களே நிலநிறுத்துக என்னது பிரதானமான. ஃபெடரலிசம், ஜனாதிபத்தியம், நானாத்வத்தில் ஏகத்துவம் இவையெல்லாம் பரஸ்பரம் பந்தப்பட்டு கிடக்குதான். RSS அமைப்பானது இந்த நாட்டிலே ஓபன் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய வெளிப்படையான சந்தை என்ற கொள்கையிலே அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள். அதைத்தான் அன்றைக்கு ஜனசங்கம் அன்றைக்கு சொல்லிக் கொண்டிருந்தது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரே இடத்தில் அதிகாரத்தை குவித்தல், கூட்டாட்சி தத்துவத்தை தகர்த்தல் என்பதெல்லாம் RSS திட்டங்கள். அதுதான் இன்றைக்கு நடைமுறையாகிக் கொண்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரானதாகவும் அதே போல கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், ஜன உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் இத்தகைய போக்குகளை எதிர்த்து நம்முடைய குரலை உயர்த்தி ஆக வேண்டும். கூவல் கழிஞ்சு சம்சாரிக்கான் வச்சிட்டான். இவட நம்ம கௌரவமாக ஒரு விஷயமாணோ சர்ச்ச செய்யுது. ஆ கௌரவமாய விஷயம் சர்ச்சையான நாம் ஈ வேதி ஒருக்கியது. அப்போ அது கௌரவமாக சர்ச்சையுமோ அதி அவசானம் கூவல் கொண்ட ஒரு காரியும் இல்லை. அது ஒரு சைலியாணும் இப்பழத்தை சிறுப்பக்காட்டு சைலியானது எந்த சந்தோஷிக்கேண்ட கட்டத்திலும் கூவுக என்னது. பட்சே நாம் சர்ச்சை நம்முடைய ராஜ்யத்தின் நிலநில்ப்புமாய் பந்தப்பட்ட பிரச்சனமான. ராஜ்யத்தின் நிலநில்ப்பு எங்கே முன்னோட்டு போகணுமென்னதான் நாம் சர்ச்சையுது. அது மனசிலக்கன் ஈ சப்தம் உண்டாகுனவ சிரதிச்சால் நல்லது. நாம் விவாதிக்கின்ற பிரச்சனை என்பது மிக மிக முக்கியமானது, நாட்டுக்கு அடிப்படையான ஒன்று. ஆகவே அதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். மாறாக ஒலி எழுப்புவது என்பது அந்த சர்ச்சையை உட்கொள்வதற்கோ அந்த விவாதத்தின் அடிப்படையிலே நாம் எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு வலு சேர்ப்பதற்கோ உதவாது. ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் ஒலிகள் எழுப்பாமல் இங்கே பேசப்படுகின்ற கருத்துக்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சப்தம் உண்டாக்கியவர் எந்த சம்சாரத்தை தடசப்படுத்துகான்னு உத்தேசத்தோடய அல்ல, அது எனக்கு அறியாது. அது அவருடேதாய ஒரு ரீதியான. அப்போ சப்தம் உண்டாக்குபோ எந்த சம்சாரிக்கிறது என்ன மட்டவர் கேட்காதிக்கதான நாம் மனசிலக்கேண்டது. நீங்கள் சப்தம் எழுப்புவது என்பது என்னுடைய உரைக்கு இடைஞ்சல் ஏற்படுத்த வேண்டும் என்பதல்ல, உங்களுடைய உற்சாகத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்கிறீர்கள். இருந்தாலும் கூட நீங்கள் எழுப்புகின்ற சப்தங்கள் என்பது இங்கே பேசப்படுகின்ற விவாதிக்கப்படுகின்ற விஷயங்களை யாரும் கவனிக்க முடியாத நிலையை நோக்கி செல்லும். ஆகவே கவனித்து இந்த உரையை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்லிமெண்டரி ஜனாதிபத்தியத்தோடு RSS-ന് യോജിപ്പില്ല. അവരിപ്പോ പ്രസിഡൻഷ്യൽ സമ്പ്രദായത്തിലേക്ക് നീക്കാൻ പറ്റുമോ എന്നാണ് നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. അതുപോലെ തന്നെ നമ്മുടെ രാജ്യത്ത് വിഭിന്നങ്ങളായ സംസ്കാരങ്ങളാണുള്ളത്. ആ സംസ്കാരങ്ങളൊന്നും ഉൾക്കൊണ്ടു പോകാൻ അവര് തയ്യാറല്ല. സ്വാതന്ത്ര്യ പ്രസ്ഥാനം ഈ വിഭിന്നങ്ങളായ സംസ്കാരത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ രൂപം കൊണ്ടതായിരുന്നു. അപ്പോൾ വൈവിധ്യങ്ങളെ ഉൾക്കൊള്ളുകയും അതിൻ്റെ അടിസ്ഥാനത്തിൽ വികസിക്കുകയും ചെയ്യുന്ന ഇന്ത്യൻ ദേശീയതയുടെ സവിശേഷത ഉൾക്കൊള്ളുന്നതിന് ഇവർക്ക് കഴിയില്ല എന്ന് കണ്ടുകൊണ്ട് വേണം നാം നമ്മുടെ നിലപാട് സ്വീകരിക്കാൻ. RSS പാരാളുമെന്ന ജനനായകത്തിൽ നമ്പിക്കേറ്റ ഒരു അമൈപ്പ്.
அது இன்றைக்கு ஜனாதிபதி ஆட்சி முறையை நோக்கி இந்த நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த நாட்டில் பலவிதமான மாநிலங்கள் இருக்கின்றன. மாநிலங்களுடைய உணர்வுகள் வேறுபடுகின்றன. மாநிலங்கள் வேறுபட்ட உணர்வுகளை கொண்ட மக்களை கொண்டதாக இருக்கிறது. ஆகவே இந்த மாநிலங்களில் வாழ்கின்ற பல்வேறு தேசிய இன மக்களுடைய கருத்துக்களையும் அவருடைய உணர்வுகளையும் மதித்து இந்த நாட்டிலே ஆட்சி என்பது அமைக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சி என்பது RSS கொள்கை அடிப்படையிலே இப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாறுபட்ட நிலையை நோக்கி இந்த நாட்டினுடைய ஜனநாயக அமைப்புறையே சிதைக்கின்ற வகையில் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வைவித்தியமார்ந்த நிரவதி பாஷகளான நம்ம ராஜ்யத்துள்ளது. ஆ பாஷகளிட மேலே ஹிந்தி அடிச்சேல்பிக்கான நடபடிகளான இப்போ சீகரிச்சு கொண்டிருக்கிறது. இவட ஹிந்தி ஹிந்து ஹிந்துஸ்தான் என்ன RSS காட்சப்பாடு பிராவர்த்திகமாக்கான் சிரமிக்கவன் நேரத்தை பண்ணது அதி பாகமாய்டா. இந்தியக்கார் பொதுவாய் சம்சாரிக்க ஒரு பாஷ இல்ல. ஓரோ சம்ஸ்தானத்தும் பாஷ வத்தியஸ்தான், வஸ்திரம் வத்தியஸ்தான், சம்ஸ்காரம் வத்தியஸ்தான். இப்போ நம்ம பலரும் முண்டுடுத்திட்டுண்டோ, முண்டுடுத்தவர் சிலர் வலத்தோட்டாரு கொடுக்க, சிலர் இடத்தோட்டாரு கொடுக்க, இதுக்க பல ரீதியான நம்ம நாட்டில் நாம் கழிக்கிற பட்சம் பலதரத்திலான. இங்கே பலதரத்திலுள்ள வைவித்தியங்களான நம்ம ராஜ்யத்தாகே நிலநிற்கிறது. நம்முடைய நாட்டில் மக்கள் பல மொழிகளை பேசுகிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மொழிகள் பேசப்படுகின்றன. நம்முடைய நாட்டுக்கென்று பொதுவான மொழி இல்லை. ஆனால் இன்றைக்கு RSS என்பது இவைகளை அங்கீகரிக்க தயாராக இல்லை. அவர்கள் இந்தி, இந்து, இந்துஸ்தான் என்ற நிலையை நோக்கி செல்ல முயற்சிக்கிறார்கள். நாம் பல மொழிகளை பேசுகிறோம், பலவிதமான ஆடைகளை அணிகிறோம், பல்வேறு விதமான பண்பாடுகளை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நாம் வேட்டி கட்டுவதை பார்த்தால் கூட வேறுபாடுகள் இருக்கின்றன. சில வலது பக்கமாக வேட்டி கட்டுகிறார்கள், சில இடது பக்கமாக வேட்டி கட்டுகிறார்கள். இதில் கூட வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆகவே நம்முடைய நாடு என்பது பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட, பல்வேறு பண்புகளை கொண்ட ஒரு நாடு. இதை ஏற்றுக்கொள்வதற்கோ அங்கீகரிப்பதற்கோ இன்றைக்கு இருக்கிற RSS அமைப்பு தயாராக இல்லை. ஆகவே ஒற்றை கலாச்சாரத்தை, ஒற்றை மொழியை திணிப்பதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய பிரஸ்தான காலத்து தேசஸ்நேக முத்ராவாக்கியங்கள் விழிச்சது போலும் பல பாஷகளிலாயிருந்து. நம்ம ராஜ்யத்தை ஏற்றவும் கூடுதൽ உயர்ந்ന நல்ல ரீதியில் உயர்ந்ന பல முத்ராவாக்கியங்களுண்டு. அதில் ஒன்று முகமது இக்பால் எழுதியதாயிருந்து, சாரே ஜஹாம் சே அச்சா என்று தொடங்குன ஆ வரிக. அதே சமயம் அது உருதுவில் எழுதிய ஆ கானம் தமிழில் சுப்பிரமணிய பாரதி ஏற்று சொல்லியது பாருக்குள்ளே நல்ல நாடு என் பாரத நாடு என்ன. கேரளத்தில் பாரதம் என்ன பேர் கேட்டால் அபிமானபூரிதமாகணும் அந்தரங்கம் என்ன வெள்ளத்தோல் பாடியது. அப்போ எந்த இந்தியோட சவிசேஷத, வத்தியஸ்தாஷகளிலும் சம்ஸ்காரங்களிலும் நின் கொண்டு ஞங்கள் ஒன்னான பிரியாபிக்கிறாயிருந்து. நம்முடைய தேசிய விடுதலை போராட்டம் நடைபெற்ற போது பலவிதமான மொழிகளிலே முழக்கங்கள் எழுந்தன. பல்வேறு மொழிகளிலே எழுந்த முழக்கங்கள் பிரசித்தி பெற்றன. குறிப்பாக சொல்லப்போனால் முகமது இக்பால் உருது மொழியிலே எழுதின சாரே ஜஹாங்சே அச்சா என்ற அந்த பாடலாகட்டும், நம் மகாகவி பாரதி அவர்கள் பாடிய பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்கின்ற பாடலாகட்டும், அல்லது கேரளத்துடைய மலையாள மொழியைச் சார்ந்த வள்ளத்தோல் எழுதிய பாரதம் என்ன பேர் கேட்டால் அபிமானபூரித கணமந்திரங்கம் என்ற அந்த பாடலாகட்டும், இவைகள் அனைத்துமே ஒரே கருத்தை வலுப்படுத்துகின்ற மூன்று பாடல்கள். நாங்கள் வேறுபட்ட மொழிகளை பேசினாலும் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டிருந்தவர்களாகவும் எங்களுடைய நாடு ஒன்று, நாங்கள் ஒரு தாயின் மக்கள், எங்களுடைய நாடு பெருமை மிக்க நாடு என்ற கருத்தை இந்த பாடல்கள் இன்றை வலுப்படுத்தியிருந்தன. உள்கொள்ளுன்னில் அதி அர்த்தம் நம்முடைய ராஜ்யம் சிதிலமாக என்னால் ஆ சிதிலமாக்கப்படுன ராஷ்டிரம் என்னது சாம்ராஜ்யத்த சக்திகளுக்கு குணபரமாயிருக்கும் என்ன காரியமும் மறக்கான் பாடில்ல. இந்த கொள்கை முறியடிக்கப்பட்டால் நம்முடைய நாடு துண்டு துண்டாக சிதறி போகும். நம்முடைய நாடு சிதறி போனால் அது ஏகாதிபத்தியத்தினுடைய வல்லூறுகளுக்கு இரையாகின்ற நாடாக இந்த நாடு மாறி போகும் ஆபத்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ഇവിടെ ഒരു കാര്യം വ്യക്തമാണ്, ശക്തമായ കേന്ദ്രം വേണം എന്ന കാര്യത്തിൽ ഞങ്ങൾക്ക് ആർക്കും തർക്കമില്ല. അതേസമയം സംതൃപ്തമായ സംസ്ഥാനമായിരിക്കണം. അതോടൊപ്പം പ്രാദേശിക സർക്കാരുകളായി വരുന്ന തദ്ദേശ ഭരണ സ്ഥാപനങ്ങളുണ്ട്. ഈ നിലയിലുള്ള ഫെഡറൽ ഗണ്യമാണ് നമ്മുടെ രാജ്യത്തിന് ആവശ്യമായിട്ടുള്ളത്. അതിനായുള്ള സമരത്തിൽ സജീവമായി നിൽക്കാൻ ഇത്തരത്തിലുള്ള വേദികൾ സഹായകമാകും എന്ന കാര്യത്തിൽ യാതൊരു തർക്കവുമില്ല. എങ്കിൽ നാം ഒരു ഉണ്മയെ പുരിന്തുകൊള്ള വേണ്ടും. മധ്യ ആക്ഷി അല്ലത് വലുവാക ഇരിക്കും എന്നതിലേ നമുക്ക് മാറ്റു കരുത്തില്ല. ആനാൽ സുയാക്ഷി പഠിത്ത മാനിലങ്ങളും ഇങ്ങേ തേവ. സുയാക്ഷി പഠിത്ത മാനിലങ്ങൾ ഉള്ളിട്ട് അടിപ്പടയിൽ നമ്മുടെ അനൈത്ത് അധികാര അമപ്പുകളുമേ അധികാരമുള്ളവയാക സ്വതന്ത്രമുള്ളവയാക ഇരിക്ക വേണ്ടും. അപ്പടി ഇരുന്നാൽ താൻ இந்த நாட்டுடைய கூட்டாட்சி தத்துவத்தை நம்மால் பாதுகாக்க முடியும். அதன் அடிப்படையிலேதான் இந்த மாநாடு உட்பட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாடு என்பது சுயாட்சிக்காக கூட்டாட்சி தத்துவத்திற்காக நாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பிரதானமான முயற்சி என்ற அடிப்படையில் இந்த மாநாட்டை நான் வாழ்த்தி துவக்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு மத்தியிலே உரையாற்றுகிற ஒரு அற்புதமான பேராசிரியரை போல கேரள முதல்வர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்கள் உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிறார். தொடர்ந்து ரத்தின சுருக்கமாய் தங்களது கருத்துக்களை பதிவு செய்ய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ஜி ஆர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ரத்தன சுருக்கம் சொல்லியிருக்காரு. மாநில சுயாட்சி மாநாட்டினுடைய தலைவரும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவன தலைவருமான மதிப்புக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்களே, கேரளத்திலே காவி கூட்டம் காலூன்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சங் பரிவார் அமைப்புகளுக்கு இப்போதும் சிம்ம சொற்புணம் விளங்கக்கூடிய இங்கு உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய கேரள மாநில முதல்வர் அறிமுகத்தோழர் பினராயி விஜயன் அவர்களே, இங்கே நிறைவாக உரையாற்ற இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவருமான மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய கி வீரமணி அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய திருநாவுக்கரசர் அவர்களே, இங்கே உரையாற்ற இருக்கக்கூடிய அன்றாடம் பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தகைய மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அத்தகைய மாநில சுயாட்சிக்காக அனைவரும் போராடி கொண்டிருக்கக்கூடிய புதுவை மாநில முதலமைச்சர் மதிப்புக்குரிய நாராயணசாமி அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஜவஹர்லால் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம் கூட அகில இந்திய தலைவர் மதிப்புக்குரிய காதர் மொய்தீன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு வரவேற்பு நிகழ்த்திய நோக்கு உரையாற்றிய விடுதலை கட்சியுடைய பொதுச் செயலாளர்கள் மதிப்புக்குரிய ரவிக்குமார் அவர்களே, செந்தில் செல்வம் அவர்களே, இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தின் தேவையை உணர்ந்து மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து எங்களை எல்லாம் இங்கே அழைத்து மகத்தான இந்த மாநாடு நடத்தக்கூடிய விடுதலை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.
மாநில சுயாட்சி என்பது அறிவுஜீவிகள் விவாதிக்கக்கூடிய பிரச்சனையாக அல்ல. மாநிலத்து மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கல்வி உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மொழி உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று தமிழகத்து மக்கள் மட்டுமல்ல பல மாநிலத்து மக்கள் சந்திக்கக்கூடிய இந்த மாநில சுயாட்சி என்ற பிரச்சனையை இங்கே பல தீர்மானங்கள் நிறைவேற்றி நாம் விவாதித்துக் கொண்டிருக்கோம். தலைவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் சட்டம் என்பது ஒரு கூட்டாட்சி கோட்பாடுகளை கொண்ட சட்டம் என்று சொல்லப்பட்ட கழுதை தேய்ந்து கட்டரும்பானது போல் நாளடைவில் மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு, மாநில மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு, குறிப்பாக பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு நிலை இன்னும் மோசமாகி இன்று மாநில உரிமைகளை மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்காக மாநில சுயாட்சி மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்பது இங்கே நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஒன்று தீர்மானம் N7, ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சரியான நேரத்தில் தீர்மானத்தை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். தோழர் முத்தரசர் இங்கே விளக்கி இருக்க, இன்னும் பல தோழர்கள் பேச இருக்கிறார்கள். பழனிசாமியும் பன்னீர்செல்வம் அவசர அவசரமாக இணைந்த பிறகு அடுத்த நாளே பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டவர் ஆளுநர், தமிழக அந்த தற்காலிக ஆளுநர். இரண்டு பேரும் இணைந்த பிறகு அவசர அவசரமாக அடுத்த நாள் பதவியேற்பு விழாவை நடத்திய ஆளுநர், 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் பழனிசாமிக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொள்கிறோம், அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சட்டமன்ற உறுப்பு ஆலோசனைத்து மனு கொடுத்த பிறகு, கடிதம் கொடுத்த பிறகு பல நாட்களாகியும் எதிர்கட்சிகள் வலியுறுத்தியும் சட்டமன்றத்தை கூட்டாமல் இங்கே பழனிசாமி பன்னீர்செல்வம் அந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய இந்த ஆளுநர் தேவையா தேவையில்லை என்ற பிரச்சனை வருகிற போதுதான் இந்த ஆளுநர் பதவி என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சரியான தீர்மானத்தை இந்த மாநாடு நிறைவேற்றி இருக்கிறது. ஆளுநர் பதவி இருக்க வேண்டும், ஆளுநர் பதவி வேண்டாம் என்பது தீர்மானம். ஆனால் ஆளுநர் பதவி நீடிக்க வேண்டும் என்றால் சர்க்காரிய கமிஷன் பரிந்துரை செய்திருக்கிறது. ஒரு மாநிலத்திலே ஆளுநர் நியமிப்பதற்கு முன்னதாக 3 பெயர்களை முன்மொழிந்து மாநில முதலமைச்சருடைய கருத்தை கேட்டு அதற்கு பிறகுதான் மாநிலத்திற்கு ஆளுநர் நியமிக்க வேண்டும் என்று மத்திய அரசு நியமித்த சர்க்கார கமிஷன் பரிந்துரை கூட இன்று யாரும் மதிப்பது கிடையாது, ஏற்பது கிடையாது. இந்த பின்னணியில் தான் இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு முட்டுக் கொடுப்பதற்காக மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக இன்றைய ஆளுநர் செயல்பட்டு வருகிறார். நான் இப்பிரச்சனையில் 2 அம்சங்களை கூற விரும்புகிறேன். பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக, பதவியில் நீடிப்பதற்காக தமிழகத்து மக்களுடைய நலன்களை காவு கொடுத்து மத்திய பிஜேபி அரசுக்கு பிஜேபி ஆட்சிக்கு காவடி தூக்கக்கூடிய பெரும்பான்மையடைந்த பழனிசாமி அரசு ஆட்சி தொடர்வதற்கு அருகதை கிடையாது, தகுதி இல்லை என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மாநிலங்களில் மாற்றாட்சி நடப்பதை கலைத்து சட்டமன்ற உறுப்பினரை கூண்டோடு விலை கொடுத்து வாங்கி அருணாச்சல பிரதேசத்தில் ஆட்சி அமைத்தார்களே, பெரும்பான்மை இல்லாத கோவாவிலே பிஜேபி ஆட்களை விலை கொடுத்து வாங்கி ஆட்சி அமைத்தார்களே, சில மாநிலங்களை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கு முயற்சி எடுத்து அந்த மாநிலத்தை
சங்கரப்பில் காலவனுக்கு முயற்சி எடுக்கிறது. இந்த மாநாட்டின் வாயிலாக எச்சரிக்கை சொல்ல விரும்புகிற, எத்தனை முயற்சி எடுத்தாலும் எத்தனை பாடுபட்டாலும் தமிழகத்தில் காவி கூட்டம் கால் ஒன்று முடியாது என்பது இந்த மாநாட்டின் சான்று என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது அமைக்கப்பட்ட நீதிசர் ராஜ்மலா தலைமையிலான அந்த கமிஷன் மாநில சுயாட்சி மாநிலங்களுக்கு அதிகாரங்களை பட்டியலிட்டு அதற்கு பிறகு மாநில சட்டமன்ற திராவிட முன்னேற்ற தீர்மானம் நிறைவேற்றி அதை மத்திய அரசுக்கு அனுப்பிய பிறகு மத்திய அரசு ஏறெடுத்து பார்க்கவில்லை. இந்த பின்னணியில்தான் 1983 உங்களுக்கு தெரியாதல்ல, ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் எதிர்கட்சியுடைய கான்கிளேவ் சொல்லக்கூடிய மாநாடு நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், தெலுங்கு தேசம், அக்காலிதளம், அங்கே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கக்கூடிய ஃபாரூக் அப்துல் தலைமை நேஷனல் கார்மி சொல்லக்கூடிய இத்தனை கட்சிகள் கலந்து கொண்டு தீர்மானம் நிறைவேற்றி ராஜ்மன்னார் பரிந்துரைத்த அந்த அறிக்கையை, அந்த பரிந்துரைகளை அமலாக்க வேண்டும் என்பதோடு பல தீர்மானம் அந்த மாநாடு நிறைவேற்றியது 1983 ஸ்ரீநகர் மாநாட்டில். அதில் மூன்று முக்கியமான அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, மாநில சுயாட்சி என்று வருகிற போது மூன்று அம்சங்கள், நிர்வாக அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், இரண்டாவது லெஜிஸ்லேட்டிவ் பவர் சட்டமையற்றக்கூடிய அதிகாரம், மூன்றாவதாக பைனான்சியல் ஆட்டானமி நிதி ஆதாரம், நிதி உரிமை. இந்த மூன்று தீர்மானங்கள் உள்ளடக்கிய அந்த ஸ்ரீநகர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை கூட மத்திய அரசாங்கம் ஏறெடுத்து பார்க்கவில்லை. நான் விளக்க விரும்புகிறேன், அங்கே நிர்வாக அதிகாரம் சட்டமேற்றக்கூடிய அதிகாரம் என்று வருகிற போதுதான் உங்களுக்கு தெரியாதல்ல, தமிழகத்தில் கல்வி எங்களது உரிமை, மொழியால் வேறுபட்ட, இனத்தால் வேறுபட்ட, கலாச்சாரத்தால் வேறுபட்ட ஒரு மாநிலத்தில் பாடமொழி எதுவாக இருக்க வேண்டும், கல்வி முறை எதுவாக இருக்க வேண்டும், மாணவர் சேர்க்கை எதுவாக இருக்க வேண்டும் என்று சட்டமேற்றுக்கு உரிமை உள்ளது என்று இங்க சட்டத்தை ஏற்றி அனுப்பினால் சட்டத்தை மத்திய அரசாங்கம் நிராகரிக்கிறது. அதுதான் 75 இங்கே சுட்டிக்காட்டார்களே தீர்மானம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 75 42 திருத்தத்தை கொண்டு வந்து மாநில பட்டியலில் இருந்த கல்வி என்பது மத்திய பட்டியலுக்கு அங்கு எடுத்துச் செல்லப்பட்டு பொது பட்டியலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. தீர்மானம் சரியாக சொல்கிறது, ஒரு பொது பட்டியலில் மத்திய அரசு சட்டமேற்ற வேண்டும் என்றால் மாநிலத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும். மாநில அரசு சட்டமேற்றுகிற போது மத்திய அரசு நிராகரிக்க கூடாது என்ற முன்னொரு கூட்டத்திலே திராவிட கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி அழகாக சொன்னார், அந்த கன்கரண்ட் என்ற அந்த பட்டியலுக்கு பொது பட்டியல் என்று மொழியாக்கம் சரியானதல்ல. மத்திய அரசு ஏற்றுக்கொண்டால்தான் மாநில சட்டமேற்றம் சொல்லக்கூடிய அந்த பொது பட்டியலுக்கு கூடிய அந்த அர்த்தத்தை பொருளுக்கு கூட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று நாம் வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த நிலையில் தான் கல்வி உரிமை பறிக்கப்பட்ட காரணத்தினால் தான் நாம் ஒரு ஏழை குடும்பத்தில் தலித் மாணவி அனிதாவை எழுந்திருக்கிறோம். சட்டமேற்றக்கூடிய அதிகாரம் என்று வருகிற போது இங்க பல தலைவர்கள் பேசியிருக்க, மத்திய அரசாங்கம் வருகிற போது வெளியுறவுத்துறையா பாதுகாப்பு துறையா, இத்தகைய முக்கியமான துறைகளை தவிர கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, கல்வி போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இந்த அதிகாரங்களை மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற மாநில சுயாட்சி என்ற தீர்மானம் நிறைவேற்றுகிற போது இத்தகைய தீர்மானங்களை, இத்தகைய முடிவுகளை முடிவெடுத்தது மட்டுமல்ல, மாநிலத்தை நாடு முழுவதும் ஒரு மகத்தான இயக்கத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்பதை நான் மீண்டும் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பைனான்சியல் ஆட்டானமி நிதி அதிகாரம் என்று எதற்காக சொல்லுகிறோம்? நான் சொல்ல, நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே மத்திய அரசு மாநில அரசு மாநிலங்களுக்கு பல பொறுப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன பொறுப்பு? மின்சார உற்பத்தி, கல்வி, சுகாதாரம், சாலை வசதிகள் என்று வருகிற போது இத்தகைய வேலை, இத்தகைய பணிகளை எல்லாம் மாநிலங்கள் செய்கிற போது அதற்கு செலவீனம் அதிகமாகிறது.
நிபுணர்களுடைய ஒரு ஆய்வு சுட்டி காட்டுகிறது, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக மாநிலங்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுகிற போது ஒரு ஆண்டில் மட்டும் 2004-2005 மாநிலங்கள் கல்விக்காக, சுகாதாரத்திற்காக, சால வசதிக்காக, வேறு பல பணிகளுக்காக மாநிலங்கள் அளிக்கப்பட்ட பொருள் நிறைவேற்றுகிற போது அவர்கள் செய்த செலவு என்பது 3,62,000 கோடி 2004-2005. அதே 2000-2005 இத்தகைய பணிகளை செய்வதற்காக மத்திய அரசாங்கம் செய்த செலவினம் என்பது 2,33,000 கோடி. மாநிலங்கள் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது, மாநிலங்கள் கூடுதலாக மூலதனம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இவைகளை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு மத்திய மாநில அரசுகளுடைய அதன் நிதி பங்கீட்டு முறை வருகிற போது அதில் தீர்மானம் நிறைவேற்றியது போல மத்திய அரசுக்கு வரக்கூடிய வரி வருவாயில் பெரும்பகுதியை மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இந்த திங்கள் இங்கு நிறைவேற்றப்பட்ட சரியாக சொல்லுகிறது. ஆனால் ஒதுக்கீடு கூட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்ற போது கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு ஆய்வு சொல்லுகிறது, ஆண்டுதோறும் மத்திய அரசு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த நிதி ஒதுக்கீடு ஒட்டுமொத்த உற்பத்தி ஜிடிபியினுடைய அந்த விகிதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் 2010-2011 ஜிடிபி விகிதாச்சாரத்திற்கு மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்பது 6.4%. இது 2010-2011. ஆனால் 5-6 ஆண்டுகளுக்கு பிறகு 2010 6.4% நிதி ஒதுக்கீடு 2015-2016 5.4% குறைந்து வருகிறது. இதுதான் பைனான்சியல் ஆட்டானமி, நிதி ஆதாரம், நிதி ஒதுக்கீடு வேண்டும் என்று இங்கே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். நான் அதிகாரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நிர்வாக அதிகாரம், சட்டமேற்றம் அதிகாரம், நிதி ஆதாரம், பைனான்சியல் ஆட்டானமி, இத்தகைய உரிமைகளுக்காக நான் தீர்மானங்கள் நிறைவேற்றுகிற போது நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். இங்கே பின்னராக உரையாற்றி சென்றிருக்கிறார், மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய மோசமான நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற போது மாநில உரிமைகள் பறிப்புக்கு முதல் களபலியானது இஎம்எஸ் தலைமையிலான அரசு 1957 அன்று துவங்கிய மாநிலங்களுக்கு உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய போராட்டம், மாநில சுயாட்சிக்கான போராட்டத்தை ஒரு மாநில 2 மாநில தேசம் நடத்த வேண்டிய அந்த அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன், நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களோடு ஒரு தீர்மானத்தை சேர்க்க வேண்டும் என முன்மொழிகிறேன். அதிகார பரவல், மாநில சுயாட்சி டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்தால் மட்டும் போதாது, மத்திய அரசு மாநிலத்துக்கு வந்தால் மட்டும் போதாது, மாநில அரசுக்கும் கீழே இருக்கக்கூடிய 12,000 ஊராட்சி மன்றங்களுக்கு, 300-க்கும் மேற்பட்ட ஊராட்சி ஒன்றியங்களுக்கு, 100-க்கும் மேற்பட்ட நகராட்சிகளுக்கு, 500-க்கும் மேற்பட்ட பேரூராட்சிகளுக்கு, 30 மாவட்ட ஊராட்சிகளுக்கு இந்த அதிகார பரவல் மாநில சுயாட்சி என்பது டெல்லியிலிருந்து சென்னைக்கு வர வேண்டும், சென்னையிலிருந்து இந்த 12 ஊராட்சிகளுடைய குக்கிராமங்களுக்கு அதிகாரத்தை அளிக்கக்கூடிய அத்தகைய மகத்தான தீர்மானத்தையும் சேர்த்து இங்கே மாநில சுயாட்சிக்காக, மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்காக, மக்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அடிப்படையில் இந்த மாநிலத்தை மட்டும் தேசம் தழுவில் ஒரு மகத்தான ஒரு இயக்கத்தை உருவாக்குவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயாராக உள்ளது என்று கூறி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிகாரம் வேர்க்கால் மட்டம் வரை பரவ வேண்டும் என முழங்கி விடைபெற்றிருக்கிறார் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி ஆர் அவர்கள். ஊராட்சி வரை வருகிற அதிகாரம் சேரிக்கும் பரவலாக்க வேண்டும் என தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் முழங்கி வருகிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் 14 பிள்ளைகள் பிறந்த ஒரு குடும்பத்திலே கடைசி பிள்ளையாக பிறந்ததாக சொல்வார்கள். அதைப் போலவே நம்முடைய கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களும் 14 பிள்ளைகள் பிறந்த குடும்பத்திலே கடைசி பிள்ளையாக பிறந்தவர். கேரளாவிலே கண்ணனூர் மாவட்டத்திலே பினராய் என்கிற கிராமத்தை தனது அடையாளமாக கொண்டு பினராய் விஜயனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறவர்.
எல்லோரும் தங்களது முன்னோர் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய